ஜால்குடா நாட்டில் போதை மருந்து பாவனை அதிகரித்துள்ள நிலையில் மருந்து விற்பனை நிலையங்கள் மீது உணவு மற்றும் மருந்து பரிசோதகர்கள் திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் இதன்போது பிரதான மருந்தகங்களில் இருந்து அதிகளவான போதை மாத்திரைகளை இரண்டு மருத்துவர்கள் கொள்வனவு செய்து விற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது நவம்பர் மாதத்திலிருந்து எரிவாயுவின் விலை மேலும் குறைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது உலக எரிவாயு விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதால் நவம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து எரிவாயுவின் விலை இலங்கையில் மேலும் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார் சந்தையில் மீன்களின் விலைகள் வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதாக கடச்சுழில் அமைச்சு தெரிவித்துள்ளது மீனவர்களுக்கு தேவையான எரிபொருளை உரிய முறையில் வழங்க முடிந்தமையினால் மீன்பிடிப்பு அதிகரிப்பு மற்றும் வலை மீன்பிடிப்பு அதிகரிப்பே காரணம் என ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் ஒன்பது மாகாணங்களில் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன் அடிப்படையில் கொழும்பு கம்பகா கழுத்துறை கண்டி மாத்தளை புத்தளம் பதுளை ரத்னபுரி மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களிலேயே டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் காணப்படுவதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது இந்த மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் இருபதாயிரத்திற்கும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளார்கள் ஒக்டோபர் முதலாம் தொகுதி முதல் ஏழாம் தொகுதி வரையில் எண்ணாயிரத்து அறுநூற்று பதினான்கு சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இலங்கையின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பராமரிப்பு பணிகள் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் இரண்டாவது ஜெனரேட்டர் இன்றைய தினம் தேசிய மின் உற்பத்தி நிலையத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது இந்த ஜெனரேட்டரின் பராமரிப்பு பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் உறுதியளித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் தற்போது போதைப்பொருள் பாவனைகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் அதனை குறைப்பதற்கு விசேட படைப்பிரிவானது உருவாக்கப்பட்டு விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக யாழ் பாதுகாப்பு படை தலைமையகம் தெரிவித்துள்ளது யாழ் மாவட்டத்தில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் பொருள் பாவனை தொடர்பில் பலாலி பாதுகாப்பு தலைமையகம் இன்று விடுத்துள்ள செய்தி அறிக்கையின் போதே இதனை தெரிவித்துள்ளது எரிபொருள் ஒதுக்கீட்டை இரட்டிப்பாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைவாக தற்போது முச்சக்கர வண்டிகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டை முதல் கட்டமாக இரட்டிப்பாக்குவதற்கான நடவடிக்கைகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதி அளித்துள்ளார் இதன் மூலமாக வருகின்ற நாட்களில் அனைத்து முச்சக்கர வண்டி பாவனையாளர்களுக்குமான எரிபொருள் ஒதுக்கீடு இரட்டிப்பாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக எரிசக்தி அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்